சிறந்தது முகூர்த்த அகர்வர்த்திகள் நேர்களே வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வாஸ்து சம்பந்தப்பட்ட சில விதிமுறைகள் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள என்னென்ன வைக்கிறோம் முதலாவதாக தலைவாசல் வீடுன்னு ஆரம்பிக்கிற போது ஒரு வீட்டுக்கு முகம் தலைவாசல் அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே கடவுள் அனுகூலம் பக்தி ம கமலனம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பூஜை ரூம் அதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் உயிரோடு வாழ்கிறதுக்கு உண்டான இன்டேக் எடுத்துக்கணும் சமையல் ரூம் அதுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்து ஓய்வாக பேசி மகிழ்வதற்கு ஒரு ஹால் வேணும் அதையும் முடித்துவிட்டு நிம்மதியை தூங்கிறதுக்கு பெட்ரூம் வேணும் அந்த பெட்ரூமில் எந்த பக்கம் பார்த்து கட்டில் போட்டால் நல்ல தூக்கம் வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சிருக்கணும் பெட்ரூமை ஒட்டி பால்கனி வச்சிக்கிட்டால் அது நல்லா இருக்குமா காற்றோட்டமாக நைட்டில் உட்காந்து வேடிக்கை பார்க்கலாமே பால்கனி அமைக்கிறவங்க இருக்காங்க இப்படி பல விதிமுறைகள் இருக்குது இப்போ நம்ம போர்டில் பார்த்திங்கன்னா ஒரு பதிமூன்று விதிமுறைகளை நான் எழுதி வச்சுருக்கிறேன் இதை ஒவ்வொன்றா நம்ம வந்து எப்படி அமைச்சிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம் இப்போ நம்பர் ஒன் வந்து தலைவாசல் அப்போ இந்த தலைவாசல் அப்படிங்கிறது என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரணமாக கிழக்கு பார்த்து வீடு கட்டுறவங்க அத்தனை பேருமே அந்த கிழக்கு பார்த்து வாசல் வைக்கிற போது அது வடக்கு திசையின் ஓரத்தில் கிழக்கு நோக்கி வாசல் அமைத்து கொள்ளும்படியாக ஒரு வாசலை வைத்து கொள்வது நல்லது இது வந்து கிழக்கு பக்கத்தில் ரோடு இருந்து நீ கிழக்கு பார்த்து வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படிங்கிற போது இப்படிப்பட்ட ஒரு வாசல் கொள்வது மிகச்சிறப்பு வடகிழக்கு என்பது தலைவாசலுக்கு மிக பொருத்தமான இடம் ரொம்ப முக அழகு என்று சொல்லக்கூடியது அந்த வீட்டுக்கு வடகிழக்கில் வாசல் வைத்தாலே கிடைக்கும் இப்போ சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கார்னர் ப்ராப்பர்ட்டியாக வாங்கியிருப்பீங்க கிழக்கு பக்கத்துலேயும் ரோடு இருக்கும் வடக்கு பக்கத்துலையும் ரோடு இருக்கும் இப்படிப்பட்ட மனை அமைய பெற்றவர்களுக்கு கிழக்கு பக்கத்துலேயும் ஒரு தலைவாசல் வைக்கணும் ஒரு வடக்கு பக்கத்தில் கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வாசலை விட கொஞ்சம் சின்ன வாசலாக உதாரணமாக கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய வாசல் ஐந்து அடி ஆறடி அகலத்தில் நீங்கள் வைத்திருந்தால் வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய வாசல் வந்து ஒரு மூன்றரை அடியில் ஒரு ஒத்த கதவு போட்டு ஒருவேளை கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய வாசல் டபுள் டோராக இருக்கலாம் வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய வாசல் சிங்கிள் டோராக ஒரு மூன்றரை அடியில் ஒரு வாசல் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சார் இதே வந்து வடக்கு பார்த்து கட்டக்கூடிய வீட்டுக்கு எங்கே வாசல் வைக்கலாம் அப்போ வடக்கு பார்த்து கட்டக்கூடிய வீசு வீட்டுக்கு வடக்கு நோக்கி கதவு கிழக்கு திசையை சார்ந்து வடக்கு நோக்கி அமைந்திருக்கணும் இது வந்து வடக்கு பார்த்த வீட்டுக்கு பொருத்தம் இப்போ மேற்கு பார்த்த வீட்டுக்கு எங்கே வாசல் வைக்கணும் வடக்கு திசையை சார்ந்து மேற்கு நோக்கி வாசல் வச்சுக்கணும் இதுதான் வடக்குன்னா இது மேற்குன்னா இந்த எல்லையை ஒட்டி மேற்கு நோக்கி வாசல் வச்சுக்கிட்டால் அந்த வீட்டுக்கு அது உத்தமம் தெற்கு நோக்கிய வாசல் எங்கே வைக்கணும் தெற்கு பார்த்து வீட்டை கட்டுற மாதிரி நம்ம நிலம் வாங்கிட்டோம் அந்த நிலையில் நம்ம அந்த நிலத்தில் நம்ம வீடு கட்டி தான் ஆகணும் அப்போ எங்கே வாசல் வைக்கலாம் கிழக்கு திசையை சார்ந்து தெற்கு நோக்கி ஒரு வாசல் வைத்து கொள்ளலாம் இதில் வாசல் வரக்கூடாத இடம் ரெண்டு உண்டு தெற்கு நோக்கி வாசல் வைக்கிற போது மேற்கு சார்ந்து வைத்து விடக்கூடாது மேற்கு நோக்கி வாசல் வைக்கின்ற போது தெற்கு சார்ந்து வைத்து விடக்கூடாது ஏனென்றால் அங்குதான் தான் நிகுறுதி முறை என்று சொல்லக்கூடிய பணம் பொருள் வாழ்வு லட்சணம் அமைதி இப்படி எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம் அங்கே இருக்குது அது எப்போதுமே நீங்கள் க்ளோஸ் பண்ணியே வச்சுருக்கணும் திறந்து விடக்கூடாது இது வந்து தலைவாசலுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதுபோல் அடுத்தது பார்த்திங்கன்னா பூஜை அறை இந்த பூஜை அறையை வந்து வீட்டுக்குள்ளே எங்கே வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் அதுக்கு சிறப்பான இடம் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று வடகிழக்கு அல்லது தென்மேற்கு இந்த வடகிழக்கு மூலையில் பூஜைகம் வச்சீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே அது ஒரு பாதி கோயில் மாதிரியே அந்த வீடு இருக்கும் ரொம்ப நீட் அண்டு கிளீனாக சுத்தபத்தமாக லட்சணமாக அழகு லட்சணமாக குழந்தைகள்லேருந்து எல்லாரும் ஒரு ஒழுங்கு நியதிகளின்படி வாழுகின்ற வாழ்வாதாரம் இப்படி ஒரு லட்சணமான ஒரு வீடு என்பது அந்த வடகிழக்கு திசையில் பூஜுரம் வச்சுக்கலாம் அப்படி வடகிழக்கு திசையில் பூஜரம் வைக்கிற போது தாராளமாக தெற்கு நோக்கி பூஜரமாக கட்டலாம் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது தெற்கு பார்த்து வாசல் வச்சு பூஜரம் வைக்கலாமா அப்படின்ட்டு தாராளமாக வைக்கலாம் அப்படி தெற்கு நோக்கி போ பூஜரம வாசல் கதவை வச்சுக்கிட்டு நீங்கள் சாமி படங்களை பூரா கிழக்கு நோக்கி வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு உள்ளே போய் சாமியை கும்பிட்டுக்கோங்க இது வடகிழக்குக்கு பொருத்தம் இன்னும் ஒன்று தென்மேற்கு தென்மேற்கில் பூஜரம் வைக்கிற போது என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா கிழக்கு நோக்கி ஒரு பூஜரம் வச்சுக்கிட்டு அதில் நீங்கள் உள்ளே போய் வழக்கேற்றி சாமி கும்பிடுற மாதிரி எல்லா தெய்வங்களையும் கிழக்கு நோக்கியும் வடக்கு நோக்கியும் வைத்துக் கொள்ளுகிற மாதிரி வச்சுக்க முடியும் ஆக ஒன்று வடகிழக்கு இன்னொன்று தென்கிழக்கு இந்த இரண்டு இடங்களில் தான் பூசை அறை அமைவதற்கு பூஜை பண்ணுறதுக்கு நீங்கள் சாமியை கும்பிடுறதுக்கு விளக்கேற்றுறதுக்கு இதுக்கான ஒரு குட் வைப்ரேஷன் கிரியேட் ஆகக்கூடிய இடம் இதை வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் அமைச்சிக்கோங்க மூன்றாவது பார்த்திங்கன்னா சமையல் அறை இந்த சமையல் அறை அப்படிங்கிற விஷயத்துலையும் எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்குது என்னென்னா அடுப்பறியிறது வந்து அக்னியில் தானே எரியணும் அப்போ வந்து தென்கிழக்கு மூலையில் தானே சமையலறை வரணும் அப்படின்னு ஒரு பகுதியை நினைக்கிறீங்க இல்லை தென்கிழக்கிலும் சமையல் அறை வரலாம் அதற்கு நேர் எதிர் என்று சொல்லக்கூடிய வடமேற்கிலும் சமையலறை வரலாம் தென்கிழக்கு சமையலறை நம்பர் ஒன் நல்லது தான் வடமேற்கு சமையலறையும் தாராளமாக இருக்கலாம் தவறு கிடையாது இல்லை இன்னும் சொல்ல போகணும்னா ரெண்டுலேயுமே கிழக்க நின்று சமைக்கலாம் வடமேற்கு சமையலறையில் இருந்தும் கூட சமைக்கலாம் ஆக மொத்தம் இந்த சமையலறைக்கு சூட்டபிளான இடம் என்பது தென்கிழக்கு வடமேற்கு இந்த இரண்டிலும் சமையலறை அறையும் அமையும்படி உங்களுக்கு ஒரு வீடு கிடச்சா தாராளமாக நீங்கள் அதை வாங்கிக்கலாம் அதில் நீங்கள் குடியேறலாம் தவறுகள் ஒன்றும் வராது அதே போல் இறை இந்த பெட்ரூம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஹால் பெருசாக இருக்கணும் பெட்ரூம் சிறுசாக இருக்கணும் நிறைய பேருக்கு பெட்ரூம் பெருசாக இருக்கணும் கால் சிறுசாக இருக்கணும் இப்படிங்கிறதெல்லாம் உண்டு என்னை பொறுத்தளவு பெட்ரூம் எவ்வளவுக்கு சிறுசாக இருக்கோ அவ்வளவுக்கு ஆனந்தம் நல்லாயிருக்கும் பெரிய பெட்ரூம் வச்சுக்கிட்டலாம் நீங்கள் வந்து அங்கே என்ன பால் விளாட போகிறோமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிம்மதியாக தூங்கி எந்திரிக்க போகிறோம் அப்போது இந்த பெட்ரூமை பொறுத்தளவு மிகச்சிறப்பான நம்பர் ஒன் இடம் என்னென்னு கேட்டிங்கன்னா தென்மேற்கு தென்மேற்கில் பெட்ரூம் வச்சுக்கிட்டு அது தெற்கு நோக்கியும் கட்டில் போடலாம் மேற்கு நோக்கியும் கட்டில் போடலாம் அப்படிப்பட்ட ஒரு நேதியில் கட்டில் போட்டு தூங்குனீங்கன்னா நல்லா தூக்கம் வரும் இன்னொன்று ஆல்டர்னேட்டிவாக ரெண்டாவது அணு நல்ல பெட்ரூமுன்னா வட மேற்கில் ஒரு பெட்ரூம் வச்சுக்கலாம் அந்த பெட்ரூம்லேயும் நீங்கள் மேற்கு நோக்கி கட்டில் போட்டுக்கிட்டு தூங்குனா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆக பெட்ரூமுக்கு பொருத்தமான இடம் வந்து தென்மேற்கு வடமேற்கு ஏன் தென்கிழக்கில் போடுற பெட்ரூம் இருந்தால் என்ன சார் செய்யணும்னு கேட்டிங்கன்னா தென்கிழக்கில் இருக்கக்கூடிய பெட்ரூமில் நல்லா தூக்கம் வராது இதில் எங்கே சொல்ல போகணுன்னா பெண் பிள்ளைகள் இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஒரு பத்து வயசில் ஒரு குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு பொம்பளை பிள்ளை அந்த குழந்தை தென்கிழக்கில் வளரலாம் ஏன்னால் நம்ம ஆரோக்கியமாக நல்ல விருத்திகரமாக நல்லா வளரும் வடகிழக்கில் பூஜை ரூம் வச்சால் என்ன சார் ஆகும் வடகிழக்கில் பூஜை ரூம் வைக்கலான இல்லைன்னு சொல்லலை வடகிழக்கில் பூஜ்யம் வைக்கிற போது வயதானவர்கள் படுத்து தூங்குவதற்கு ஏற்றதொரு இடம் வடகிழக்கு அங்கே வாலிபர்கள் தூங்குவதாக இருந்தால் அவர்கள் வந்து வயோதிகத்தை உணரக்கூடியவர்களாக இருப்பாங்க அந்த வாலிபத்திற்குண்டான வேகம் முறுக்கு எல்லாம் இருக்காது சாந்தம் சுபாவம் ஏற்பட்டு வாழ்க்கை வெற்றி வகையாக இருக்காது அதனால் மிக பிரமாதமான இடம் தென்மேற்கு வடமேற்கு அடுத்த நிலைகளில் மூன்றாவது இடம் தென்கிழக்கு நான்காவதாகத்தான் வடகிழக்கு இப்படிப்பட்ட அமைப்புகளை உணர்ந்து நீங்கள் பெட்ரூம் அமைச்சிக்கலாம் இப்போ அடுத்தபடியாக ஹால் இப்போ சமையலறை வச்சாச்சு நீங்கள் உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி பெட்ரூமை வச்சாச்சு அந்த மிச்ச இடம் தான் உங்களுக்கு ஹாலாக கிடைக்கும் இந்த ஹால் அப்படிங்கிறது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வீட்டோட மைய பகுதியில் வரணும்னு நினைக்கிறீங்க அப்படியெல்லாம் கிடையாது ஹாலை பொறுத்தளவு வடக்கு பகுதியை சார்ந்து அமர்ந்து விட்டால் சிறப்பாக இருக்கும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில வீடுகளில் வடக்கு பக்கத்தில் போகிற பெட்ரூமை போட்டு தெற்கு ஓப்பனாக விட்டு ஹாலாக வச்சுருப்பாங்க அது அவ்வளோ விருதியாக இருக்காது இந்த பூஜை ரூமு சமையல் ரூமு எல்லா வெயிட்டு வைக்கக்கூடிய ஐட்டங்கள் எல்லாத்தையுமே தெற்கு மேற்கில் போட்டு நிரப்பிடணும் இங்கே பாருங்கள் தென்கிழக்கில் சமையலறை அதை சார்ந்து வரக்கூடியதில் டைனிங் போட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பெட்ரூம் போட்டுக்கோங்க அதுக்கு பக்கத்தில் டாய்லெட்டை வச்சுக்கோங்க அதுக்கு பக்கத்தில் இந்த பக்கம் வட பெட்ரூமை போட்டுக்கோங்க அப்போ இப்படி எல் டைப்பில் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சுன்னா மிச்சம் இருக்கக்கூடியது அந்த வடகிழக்கு அந்த மூளை வடக்கு சார்ந்து கிழக்கு சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியை நீங்கள் எம்டியாக வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த வீடு லட்சணமாக இருக்கும் அதுதான் உங்களுக்கு ஹால் சரி இப்போ அது முடிஞ்சதுக்கப்புறம் படிக்கட்டுகளில் நிறைய சந்தேகங்கள் வருது நிறைய பேருக்கு இந்த படிக்கட்டுகளை எங்கே போடலாம் வீட்டுக்கு உள்ள கூடி போடுற போது எங்கே போடணும் வெளியில் எங்கே போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா படிக்கட்டுகள் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே போட்டிங்கன்னா தெற்கு சுவத்தை சுவத்தில் அந்த பாரம்பூராமல் அமர்ந்து படிக்கட்டு போட்டால் மிக சிறப்பாக இருக்கும் அது மேற்கு நோக்கி ஏறணும் அதுபோல் வீட்டுக்குள்ளே மேற்கு சுவத்தில் பாரத்தை ஓட்டி அதுலேருந்து தெற்கு நோக்கி படிக்கட்டு போட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி வீட்டுக்கு உள்ளே படிக்கட்டு போட்டுக்கோங்க வீட்டுக்கு வெளியில் போனீங்கன்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மேற்கு சுபத்தில் தெற்கு நோக்கி படிக்கட்டு போட்டு அதன் மூலமாக மேல்மாடிக்கு மாடிக்கு போகலாம் போல் வடக்கு சுபத்தில் சுவரை ஒட்டாத அளவிற்கு படிக்கட்டு போட்டு வடக்கு பக்கத்தில் மேற்கு நோக்கி ஏறும்படியாக வட மேற்குலேயும் ஸ்டெப்ஸ் போடலாம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தென்கிழக்கில் கூட தெற்கு நோக்கி படிக்கட்டு போடலாம் அது சுவரை ஒட்டி இருக்கக்கூடாது வடகிழக்கில் படிக்கட்டு வருவது என்பது மாடிக்கு போகிற படிக்கட்டு வடகிழக்கில் வருவது என்பது எந்த வகையிலும் நல்லதில்லை இப்போ படிக்கட்டுகளை ஃபினிஷ் பண்ணி போகிறபோது என்ன நம்பரில் முடியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு சிம்பிள் இப்படி வச்சுக்கோங்க லாபம் நஷ்டம் லாபம் நஷ்டம் லாபம் நஷ்டம் இப்படி எண்ணிக்கிட்டே போங்க உங்களுடைய லாபம் என்று சொல்லக்கூடிய படி வீட்டுக்குள்ளே போச்சுன்னா அது நல்ல ஸ்டெப்ஸு நஷ்டம் என்று சொல்லக்கூடிய படி வீட்டுக்குள்ளே போச்சுன்னா அதை கொஞ்சம் நீங்கள் மாற்றி அமைச்சிக்கணும் இப்படிப்பட்ட வகையில் அந்த எண்ணிக்கையை அமைச்சிக்கோங்க இப்படித்தான் நீங்கள் வீட்டுக்குள்ளே வீட்டை சுற்றி வீட்டுக்கு வெளியிலேயும் ஸ்டெப்ஸ்களை போட்டுக்கணும் இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தள அமைப்பு இப்போ ஒரு வீட்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா சில பேர் நடுவில் ஒரு ஸ்கொயருக்கு வந்து டவுன் பண்ணி சுற்றி மேடு பண்ணி இப்படியெல்லாம் வீட்டு கட்டுறாங்க பழைய காலத்தில் செட்டி நாடு வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்ச அந்த தண்ணியெல்லாம் அந்த பள்ளத்தில் விழுந்து காவாக்கு வெளியில் போகும் அப்படியெல்லாம் கட்டுறது உண்டு அதெல்லாம் வந்து பெரும்பாலும் பார்த்தா பெரிய பெரிய இடங்களுக்கு மற்ற இடங்கள் இப்போ பெரிய பங்களா கட்டுகிற போது அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு இடத்துல பள்ளம் மேடுறதுக்கும் சரியாக படும் இப்போ நம்ம கட்டுறது இல்லாமல் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அதிகபட்சம் பெரிய வீடு கட்டினா நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இப்போ யாரும் கெட்டுறதில்லை அப்போ இந்த மாதிரி கட்டுக்கிற போது எப்பொழுதுமே வீட்டோட தள அமைப்பு என்பது தெற்கும் மேற்கும் சற்று உயர்ந்திருக்கும்படியாகவும் கிழக்கும் வடக்கும் சற்று தாழ்ந்திருக்கும்படியாகவும் தளத்தில் நீங்கள் ஒரு செட்டப்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த வீடு பிரமாதமாக இருக்கும் இது ஒரு சிம்பிள் லாஜிக் தான் தெற்கையும் வடக்கை தெற்கையும் மேற்கையும் உயர்ந்திருக்கணும் கிழக்கையும் வடக்கையும் சற்று உயர்வு குறைந்திருக்கணும் அது அரை அடியாக காலடியாக ரெண்டு இஞ்சா மூணு அடியாக என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி அதை பண்ணிக்கலாம் இப்படிப்பட்ட தள அமைப்புக்களை வைத்து கொள்ளுங்கள் இது போக ஜன்னல் வைக்கிறத பற்றி நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது எத்தனை ஜன்னல் வைச்சா நல்லாயிருக்கும் சார் அப்படின்ட்டு இந்த ஜன்னல் கதவு தலைவாசல் இதெல்லாம் சேர்த்து பார்க்குற போது கதவுன்னு நினைந்தீங்கன்னா நாலு கதவு வைக்கலாம் ஆறு கதவு வைக்கலாம் பத்து கதவு வைக்கலாம் இப்படி ஜன்னலும் அதே போல் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து இப்படிங்கிற அந்த ஈவன் நம்பர்ஸ் சொல்லுவோம் பாருங்கள் அப்படிப்பட்ட ரெட்டை நம்பர்களில் வரும்படியாக கதவு ஜன்னல்களை அமைத்துக்கொள்கிறது வீட்டுக்கு ரொம்ப பிரமாதமான உஷிதமாக இருக்கும் இதுபோல் நிலத்தடியில் நிலத்தில் வந்து ஒரு சம்பு கட்டணும் இப்போல்லாம் தண்ணி பஞ்சம் பெரிய பிரச்சனையாக இருக்குது வீட்டில் வாங்கி ஊற்றிக்கலாம் நிலத்தில் ஒரு சம்பு கட்டணும் அது எங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிலத்தில் சம்பு வைக்கிறதுக்கு வடக்கும் கிழக்கும் தான் சிறந்த இடம் அந்த வடக்கும் கிழக்கும் அப்படிங்கிற போது கிழக்கு பக்கத்தில் அக்னி மூளைக்கு போயிடக்கூடாது அதனால் இதை வடகிழக்கு அப்படின்னு ஒத்துக்கிட்டிங்கன்னா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வடகிழக்கு பாகங்களில் நீர்நிலை தொட்டி அமைத்து கொள்வதுக்கு மிகச் சிறப்பான அம்சமாக அமையும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அங்கிருந்து நீங்கள் வேட்டை வீ வீட்டை கட்டிக்கிட்டால் சரியாக இருக்கும் இப்போ இதில் மேற்கு பார்த்து வீடு கட்டியிருக்கோம் சார் இதில் எங்கே தொட்டி வச்சுக்கிறது நீங்கள் வடக்கு சார்ந்து வச்சுக்கலாம் தெற்கு பார்த்து வீடு கட்டியிருக்கமே இந்த தொட்டி எங்கே வச்சுக்கிறது தெற்கு பக்கத்தில் வைக்கலாமா வைக்கக்கூடாது எங்கே வைக்கலாம் உங்களுக்கு கிழக்கு பக்கத்தில் இடம் இருந்தால் வச்சுக்கோங்க இல்லாட்ட வடக்கு பக்கத்தில் இடம் இருந்தால் வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கிட்டா தான் அந்த இடத்துல அந்த நீர்நிலை தொட்டி சம்ப் என்று சொல்லக்கூடியது பொருத்தமாக அமையும் இதே போல் டேங்கு ஓவர்ஹெட் டேங்கு தண்ணியை கொண்டு ம மொட்டை மாடியில் மேலே ஏற்றி டேங்கில் ஏற்றி கீழே கொண்டு வர்றோம் இந்த டேங்க் அமைவதற்கு மிக மிக சிறப்பான இடம் ஒன்றே ஒன்று தான் அதாவது தென்மேற்கு மூலையில் எத்தனை மாடி நீங்கள் கட்டியிருந்தாலும் அந்த மாடிக்கு மேலே தென்மேற்கு மூலையில் நீங்கள் சம் அது டேங்க் கட்டிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது எந்த சைஸில் வேணாலும் கட்டிக்கோங்க அது மேற்களையும் மேற்குச் சுவத்தையும் தெற்குச் சுவத்தையும் ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய டேங்காக இருக்கணும் அப்படி நீங்கள் கட்டிக்கிட்டிங்கன்னா அது பிரமாதமாக இருக்கக்கூடிய அமைப்பு அதுபோல் பாத்ரூமை பற்றி கட்டிருக்கிறீங்க நிறைய பேர் கேட்குறாங்க இந்த பாத்ரூம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கெங்கே வரலான்னா வடமேற்கு மேற்கு மூலையில் பாத்ரூம் வரலாம் இந்த தெற்குக்கும் வடக்குக்கும் இடையில் ஒரு மூளைன்னு ஒன்று உண்டு நடு மத்தி மேற்குன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து பாத்ரூம் வரலாம் அதே போல் தென்மேற்குக்கும் வடகிழக்குக்கும் நடு மத்தி என்று சொல்லக்கூடிய தென் பகுதியில் பாத்ரூம் வரலாம் வரக்கூடாத இடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேற்குலையும் வடகிழக்குலையும் பாத்ரூம் வரக்கூடாது நான் நல்லா கவனித்தா தெரியும் அந்த ரெண்டும்தான் பூஜரூம் வைக்கக்கூடிய இடம்னு நம்ம முதலே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் ஆக வடகிழக்கில் பூஜரூம் தென்மேற்குல பூஜரோம் ஆகையினால் அந்த இடத்தில் பாத்ரூம் வைப்பது என்பது வீட்டுக்கு சிறப்பை கொடுக்காது என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அதுபோல் பால்கனி இப்போல்லாம் எல்லாம் நிறைய கட்டுறவங்க வந்து பெட்ரூமில் ஒரு பால்கனி வச்சுக்கிட்டால் நைட்டில் அப்படியே ஒரு காத்தோட்டமாக கதவு திறந்து வச்சுட்டு உட்காரலாமே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க இதில் ஒரே ஒரு பெட்ரூமுக்கு தான் பால்கனி அக்செப்டட் ஆகும் எப்படின்னு கேட்டிங்கன்னா தென்மேற்கில் பெட்ரூம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பால்கனி வைக்க முடியாது வச்சால் என்ன ஆகும்னா தெற்கு திசையை ஓப்பன் பண்ணுறீங்க மேற்கு திசையை ஓப்பன் பண்ணுறீங்க அது அந்த வீட்டுக்கு லட்சணம் இல்லை அது நன்மையை செய்யாது அப்போ தென்மேற்கில் பெட்ரூமில் நீங்கள் பால்கனி வைக்கவே முடியாது அப்போ எங்கே பால்கனி வச்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா வடமேற்கு மூலையில் ஒரு பால்கனி வச்சுக்கலாம் வடமேற்கு மூலையில் ஒரு பாத்ரூம் இருந்ததுன்னா வடக்கு பக்கத்தில் ஒரு பால்கனி வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்கள் பயன்பாட்டுக்கு உத்தமமாக அமையும் அதுபோல் பாத்ரூமில் பார்த்திங்கன்னா அந்த உட்கார கிளாஸ் எட்ருக்கு இல்லையா இது எந்த பக்கம் பார்த்து போட்டுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன்ஸ் எக் காரணம் கொண்டும் கிழக்கு மேற்காக போடாமல் வடக்கு தற்காக போட்டுக்கொண்டு நாம் அமர்வது கழிவறைகள் அமர்ந்து உட்கார்ந்து கழிப்பிடங்களை பயன்படுத்துகிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கிளாஸட்டை உட்காருவது வடக்கு தெற்காக போட்டுக்கொள்வது என்பது மிகச் சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நேர்களே அநேகமாக இது எல்லாத்தையும் நீங்கள் கவனமாக கேட்டு இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீட்டை கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டால் நீங்கள் என்னை தேடி வரக்கூடிய அவசியம் கூட இல்லை நீங்களே இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஒரு ஆர்கிடெக்டை கொண்டு உட்கார்ந்து பிளானை போட சொல்லி அந்த பிளானில் இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வீடு ஜம்முன்னு அமைஞ்சு போகும் அதில் எந்த குறைகளும் இல்லை நல்லபடியா சந்தோஷமா வீட்டை கட்டி அற்புதமா வாழணும் அதனோட ஆசை வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்